கலப்பெண்ணோட மட்டு மதிப்பு கண்டுபிடிக்கணும். இசட் ஈக்குவல் டு 1 - சை இது ஹோல் பவர் 10. ஸோ மாடுலஸ் இசட் ஈக்குவல் டு மாடுலஸ் 1 - சை 10. ஸோ இது வந்து நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 - சை பவர் 10 ஈக்குவல் டு ரூட் 1 ஸ்கொயர் பிளஸ் மைனஸ் 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூட் 1 + 1. ஸோ இந்த பவர் 10 போட்டுகிட்டே வரணும். ஸோ √2 தி ஹோல் பவர் 10. ஸோ நமக்கு இப்போ ரூட்டு எதுவுமே இல்லைன்னா என்ன அர்த்தம், 2 இருக்குன்னு அர்த்தம். அப்போ இதை நம்ம எப்படி எழுதுவோம், 2 பவர் 1/2 தி ஹோல் பவர் 10. இப்போ இந்த 10 உள்ள கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணோம்னா 10/2. ஸோ 2 - 10 கேன்சல் ஆயிரும். இப்போ 2 பவர் 5. ஸோ மாடுலஸ் இசட் ஈக்குவல் டு 32. நெக்ஸ்ட் 4th சம்ல இசட் ஈக்குவல் டு 2i 3 - 4i 4 - 3i. ஸோ மாடுலஸ் இசட் ஈக்குவல் டு மாடுலஸ் 2i 3 - 4i 4 - 3i. இதை தனித்தனியாக எடுத்தோம்னா, இப்போ மாடுலஸ் Z1 Z2 நம்ம எப்படி பிரிப்போம், மாடுலஸ் Z1 மாடுலஸ் Z2 இந்த ஃபார்முலா படி நம்ம மாடுலஸ் 2i 3 - 4i 4 - 3i. ஸோ இப்போ 2 மாடுலஸ் i மாடுலஸ் 3 - 4i மாடுலஸ் 4 - 3i. இப்போ 2 √0² + 1² சரி, நடுவில் நமக்கு எல்லாமே இன்டில் தான் இருக்கு. √3² + -4² √4² + -3² √1 வந்து என்னது நமக்கு 1 தான். √25 √25. ஸோ 2 × 5 × 5 50. ஓ மாடுலஸ் இசட் வந்து நமக்கு என்னது 50.